ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 5 மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் மசில்ஸ் அப்படியே தசைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். மசில்ஸ் இந்த பாடி ப்ரொவைட் பை த மீன்ஸ் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ். நம்ம பாடியில் எல்லா மூமெண்ட்டுக்கும் நம்முடைய மசில்ஸ் வேணுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். தி கவர் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆல்சோ கிவ் ஷேப் டு த பாடி. தி கவர் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க், இது இந்த எலும்பு கூடு, இந்த எலும்பு மண்டலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை மூடி இருக்கிறதோட ப்ளஸ் நம்ம பாடிக்கு ஒரு ஷேப்பையும் கொடுக்குது இந்த மசில்ஸ். மசில்ஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் பாடி போஸ்டர் வைல் சிட்டிங், ஸ்டாண்டிங் ஆர் வாக்கிங். இந்த மசில்ஸ்ன்றது நம்ம நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போது நமக்கு உண்டான பொசிஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மசில்ஸ். மோஸ்ட் ஆஃப் மசில்ஸ் ஆர் லாங் பண்டில்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டைல் டிஷ்யூஸ். பெரும்பாலான இந்த மசில்ஸ் எல்லாமே நீ ஒரு நீண்ட கன்ட்ராக்ஷன் சுருங்கும் தன்மையுள்ள டிஷ்யூவாலான பண்டிலாக இருக்கிற ஒரு டிஷ்யூவாலானது தான் மசில்ஸ். Each muscle is usually two ends. A fixed end where the muscles originate. அப்போ ரெண்டு விதமான end இருக்கு ஒவ்வொரு மசில்லையும். ஒன்று fixed end where the muscles originate. Fixed endன்றது மசில் ஆரிஜினேட் ஆகிற இடம். மூவபிள் எண்ட் விச் புல் சம் அதர் பார்ட்ஸ், இன்னொன்று மூவபிள், மற்ற பகுதிகளிலிருந்து இழுக்கக்கூடியது, மூவ் ஆகக்கூடியது. The movable end is drawn out to form tough structure, the tendons. அது தான் நம்ம tendons-னு சொல்கிறோம். The movable end தான் நம்ம tendons-னு சொல்கிறோம், which attach to the bones. When stimulated by the nerves, நம்முடைய muscles நரம்புகளால் தூண்டப்படும் போது it contracts to become shorter and thicker. அப்போது என்னாகுது, muscles contract ஆகுது, சுருங்குது and thicker-ஆகவும் மாறுது. Thus it pulls the bone at movable ends. அப்போ இது இந்த மூவபிள் எண்டு என்னாகப்படுது, இழுக்கப்படுறதால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. மசில்ஸ் கேன் ஒன்லி கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், இந்த விஷயங்களை மட்டும்தான் மசில்ஸ் பண்ணும். ஆனால் அது கெனாட் லென்தன், அது நீட்சியாகிறது பெருசாகிறது இந்த மாதிரிலாம் கிடையாது. கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸ் இந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். Muscles often work in pairs, which work against each other. இப்போ மசில்ஸ் எல்லாமே பேராக ஒன்றுக்கொன்று எதிரான வேலைகளை செய்யுதுன்றதை பார்க்குறோம். அதை தான் நம்ம இங்கே என்ன ஒரு வார்த்தையில் சொல்லுவோம்னா ஆன்டகோனிஸ்டிக் பேர்ஸ். இதை தான் நம்ம எதிரெதிர் ஜோடிகள், ஆன்டகோனிஸ்டிக், எதிரெதிரான வேலைகளை செய்கிறது. The muscles in the upper arm control the bending and straightening of arm. நம்ம மசில்ஸில் இருக்கிற அப்பர் ஆம் என்ன வேலையை செய்யுது, கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, பெண்ட் பண்ணுறதுக்கு, நம்முடைய ஆமை நேராக வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. த டூ மசில்ஸ் த பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். இங்கே ரெண்டு விதமான மசில்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். ஒன்று ட்ரைசப்ஸ், இன்னொன்று பைசப்ஸ். இது ரெண்டும் எதிரெதிரான வேலைகளை செய்யுது, அதனால தான் இது ஆன்டகோனிஸ்டிக் ஒர்க்குன்னு சொல்கிறோம், பேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் செப்ஸ், இந்த பைசெப்ஸை பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகும்போது கையுடைய அந்த கீழ்ப்பகுதி என்னாகுது, உயர்ந்து மேலே வந்து என்ன சொல்கிறோம், பைசெப்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது கையுடைய கீழ்ப்பகுதி உயர்ந்து கை என்னாகுது, பெண்ட் ஆகுது, வளையுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் என்னாகுது, ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கை நேராவதுக்கு இந்த ரிவர்ஸ் ஆப், இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு நம்ம கை நேராகிறதுக்கு. ட்ரைசெப்ஸ் அதே நேரத்தில் ட்ரைசெப்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது பைசெப்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆன்டகோனிஸ்டிக் மசில்ஸ் நம்ம பாடி ஃபுல்லாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் ஐரிஸ்,
of eye, there are two set of muscles. நம்ம பாடியில் இருக்கிற ஐரிஸ் பகுதிகளில் கண்ணில் ரெண்டு விதமான மசில்ஸ் இருக்குது. ஒன்று ரேடியல் மசில்ஸ், விச் ரேடியேட் அண்ட் ஸ்போக்ஸ் ஆஃப் ஒரு சைக்கிளில் ஸ்போக்ஸ் கம்பிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீலில் அந்த மாதிரி இருக்கும் இந்த சர்க்குலார் மசில்ஸ். ரேடியல் மசில்ஸ் மேக் பியூப்பிள் ஐ வைடர். ரேடியல் மசில்ஸுடைய வேலை என்ன, இந்த பிப்யூல்ஸை அகலமாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சர்க்குலர் மசில்ஸ் பிப்யூல்ஸை ஸ்மாலர் ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது இந்த சர்க்குலர் மசில்ஸ். பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சர்லாம் உங்கள் புக்கில் இருக்காது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஹையர் வெர்டிபிரேட்ஸில் மூணு விதமான மசில்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் இன்வாலண்டரி ஆர் சாரி வாலண்டரி மசில்ஸ், அன்ஸ்டேட்டட் ஸ்மூத் ஆர் இன்வாலண்டரி மசில்ஸ், சர்க் ஆர் கார்டியாக் மசில்ஸ். மூணாவதாக நம்ம பார்க்குறது கார்டியாக் மசில்ஸ். மூணு விதமான மசில்ஸ் இருக்குது நம்முடைய பாடியில். ஒன்று ஸ்ட்ரையேட்டட் வரி வரி வரியாக இருக்கும் அந்த மசில்ஸ், ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அட்டாச் டு த போன்ஸ், ஆர் வாலண்டரி மசில்ஸ் தன்னிச்சையான மசில்ஸ்னு சொல்லுவோம், தசைகள்னு சொல்லுவோம். அன்ஸ்ட்ரையேட்டட் இந்த ஸ்ட்ரையேஷன்ஸ் வரிகள்லாம் இருக்காது, ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்லலாம், இன்வாலண்டரி மசில்ஸ்னு கூட சொல்லலாம். அண்டு இன்னொன்று கார்டியாக் மசில்ஸ். உங்கள் புக்கில் இந்த மசில்ஸுடைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், லொக்கேஷன், என்னென்ன மசில்ஸ்ன்றது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கோம், லொக்கேஷன் போன்ஸ் ஆர்ம்ஸ் லெக் நெக்கெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. இது ஒரு மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும், நியூக்ளியஸ் நிறைய இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அன்பிரான்ச்சாக இருக்குது, வாலண்டரி ஒர்க்கெல்லாம் செய்யுது, தன்னிச்சையான வேலைகள்லாம் செய்யுது. நான் ஸ்டேட்டட் பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாச் ஆகிருக்கு, சாஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடி, பிளட் வெசல்ஸ், ஐரிஸ், ப்ராங்கை. ப்ராங்கைன்றது லங்ஸில் இருக்கக்கூடியது, ஸ்கின். இது வந்து சிங்கிளாக இருக்கும், சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், இன்வாலண்டரி வேலைகள்லாம் செய்யுது, தன்னிச்சையற்றது. கார்டியாக் மசில்ஸ் ஹார்ட்டில் இருக்குது, பிரான்ச்சாக இருக்கும், 1, 2, 3 சென்ட்ரல் நியூக்ளியர் இருக்குன்றத பார்க்குறோம். இன்வாலண்டரி ஒர்க்கையும் நம்ம செய்யுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஒரு சின்னதாக ஒரு டேப்லெட் காலம். அடுத்து கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ், இந்த மசில்ஸுடைய கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ் ஆக்ஷன் ஆகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது, ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங், டென்னிஸ், இந்த மாதிரி நிறைய வேலைகளை நிறைய மசில்ஸ் செஞ்சிட்ருக்கு. டு கிரேட் எக்ஸ்டென்ட் த மசில்ஸ் ஹாவ் டு கோஆர்டினேட் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். அப்போது ஒரு சில வேலைகளுக்கு, ஒரு சில மூவ்மெண்ட்டுக்கு, ஒரு சில தசைகள், ஒரு சில மசில்ஸ் மட்டுமே இங்கே யூஸ் ஆகுது. மூவபிள் ஆர் மசில்ஸ் மூவ் பாடி பார்ட்ஸ் பை கன்ட்ராக்டிங் அண்ட் தென் ரிலாக்ஸிங். எதுக்கு யூஸ் ஆகுது, கன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இந்த மசில்ஸ் யூஸ் ஆகுது. மசில்ஸ் கேன் புல் போன்ஸ் பட் தே கேன் நாட் புஷ் தெம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். இந்த மசில்ஸால் எலும்புகளை இழுக்க முடியுமே தவிர அதை முந்தைய நிலைமைக்கு தள்ள முடியாது, சரிங்களா. ஸோ தே ஒர்க் இன் பாஸ் ஃப்ளக்ஸர் அண்ட் எக்ஸ்டென்சர். இப்போ அது எப்படி வேலை செய்யுது, ஃப்ளக்ஸர் நெகிழ்வுத்தன்மையோடைய நீட்சித்தன்மை தசைகளாகவும் வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸர் எப்படி இருக்கும், பென் எ லிம்ப் அட் ஜாயிண்ட். இந்த ஃப்ளக்ஸர் எப்படி என்ன வேலையை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ளக்ஸர்னால் நெகிழ்வு தசைன்னு சொல்லுவோம். இது சுருங்கிறதால மூட்டுகள் கை கால்கள்லாம் வளைகிற பெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்ஸர் என்ன பண்ணுது, கன்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது, தளர்ச்சி அடையுது, ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சர் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்டென்சர் கன்ட்ராக்ஷன் சுருங்கிறதால கை கால்கள் நேராகுது. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைசப்ஸ் மசில்ஸ், நம்முடைய அப்பர் ஆர்மில் இருக்கிற பைசப்ஸ் மசில்ஸை பற்றி இங்கே பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய கையில் இருக்கிற பைசப்ஸ் மசில்ஸ் என்னென்ன வேலைகளை செய்யுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம்.
For example, biceps muscles in the front of upper arm is flexor and the triceps at the back and upper arm extensor ah inga use aagudunnadha nama paakrom. When you bend your elbow, the biceps contracts. நம்முடைய எல்போவை பெண்ட் பண்ணும்போது பைசப்ஸ் கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. த பைசப்ஸ் ரிலாக்ஸ், த ட்ரைசப்ஸ் கண்ட்ராக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டன் த எல்போ. எல்போ பார்ட் நேராக மாறிடுது.